இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிக பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன். மாணவர்களே, அலகு 5 தொடர்பாக வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில வந்துட்டு 5.1 பகுதியில வந்துட்டு விலங்கிழையங்கள் சம்பந்தமாக, விலங்கிழையங்களினுடைய கட்டமைப்பு தொழிற்பாடு சம்பந்தமான பகுதி வந்து கதைச்சிருந்தோம். 5.2 பகுதியில வந்துட்டு விலங்குகளினுடைய போஷனை சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். 5.3 பகுதிகளில் விலங்குகளினுடைய சுற்றோட்டம் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். 5.4 பகுதியில வந்துட்டு வாயு பரிமாற்றம் சம்பந்தமாக வந்து கதைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதுவரைக்கும் அந்த காணொலிகளில் நாங்கள் என்னென்ன கதைச்சிருக்கோம், வாயு பரிமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் வாயு பரிமாற்றம் வேண்டா என்னென்னு கதைச்சிருந்தோம். ஆரம்ப கட்ட அங்கிகளில் வந்துட்டு வாயு பரிமாற்ற கட்டமைப்புகள், சுவாச கட்டமைப்புகள் எதுவும் தோற்றுவிக்கப்படலை. நைடேரியாக்கள் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தட்டை புழுக்கள் அப்படியானாக்கள் சுவாச கட்டமைப்புகள் இல்லை. அதுக்கு பிறகு குறிப்பின் போக்கில் சுவாச கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு. ஏன் ஆரம்ப ஆக்களில் வந்துட்டு சுவாச கட்டமைப்பு இல்லை, அதுக்கு பிறகு ஏன் சுவாச கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். ஒரு சுவாச மேற்பரப்பினுடைய இயல்புகள், ஒரு வினைத்திறனான சுவாச மேற்பரப்புண்டா என்னென்ன இயல்புகளை வந்துட்டு கொண்டிருக்கணும்னு சொல்லி அது தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருந்தோம். தொடர்ச்சியாக வந்துட்டு நாங்கள் பார்த்த விஷயத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மனித சுவாச தொகுதியினுடைய மொத்த கட்டமைப்பு தொழிற்பாடு தொடர்பான ஒரு பூரணமான விளக்கத்தை வந்துட்டு கடந்த காணொலியிலிருந்து எடுத்திருந்தோம். அந்த வகையில் வந்துட்டு இந்த காணொலி கூடாக நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், நுரையீரலினுள் பாருங்க, இந்த காணொலி கூடாக பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், நுரையீரலினுடைய காற்றோட்ட பொறிமுறை சம்பந்தமாகத்தான் வந்துட்டு கதைக்கப்படும். பாருங்க, இந்த காற்றோட்ட பொறிமுறையை பொறுத்த வரைக்கும், நுரையீரலினுடைய இந்த காற்றோட்ட பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் இந்த காற்றோட்ட பொறிமுறையானது 2 படிநிலைகளில் வந்து நடக்கும். எத்தனை படிநிலைகளில் நடக்கும்? 2 படிநிலைகளில் வந்து நடக்கும். ஒரு படிநிலைக்கு சொல்கிற பேர் வந்துட்டு உச்சுவாசம்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு படிநிலைக்கு சொல்கிற பேர் வந்துட்டு என்னது? உச்சுவாசம்னு சொல்லி சொல்லுவோம். இன்னும் ஒரு படிநிலைக்கு சொல்கிற பேர் வந்துட்டு வெளிச்சுவாசம்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு படிநிலைக்கு சொல்கிற பேர் உச்சுவாசம், அடுத்த படிநிலைக்கு சொல்கிற பேர் வெளிச்சுவாசம். இவ்வாறு உச்சுவாசம் வெளிச்சுவாசம்னு சொல்லி 2 படிநிலைகளில் வந்துட்டு இந்த காற்றோட்ட பொறிமுறை வந்துட்டு நடக்க போகுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த உச்சுவாச பொறிமுறை வந்து எவ்வாறு நடைபெறுது, இதில் வந்துட்டு என்னென்ன தசைகள் வந்துட்டு பங்கு பெற்றுது, அது தொடர்பான விஷயம் வந்துட்டு பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வந்துட்டு வெளிச்சுவாச செயல்முறை வந்துட்டு எவ்வாறு நடைபெற போகுது, அதில் வந்துட்டு யார் யார் வந்துட்டு பங்கு பெற்ற போகிறாங்கன்ற விஷயத்தை வந்துட்டு பார்க்க போகிறோம். சரிதானே மாணவர்களே, இப்போ ஆரம்ப கட்டமாக வந்துட்டு இந்த நுரையீரலினுடைய காற்றோட்ட பொறிமுறை தொடர்பாக அவை என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்கன்றத வந்துட்டு கவனிப்போம். பாருங்க, ஆரம்ப கட்டமாக என்னென்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. நுரையீரலினுடைய காற்றோட்ட பொறிமுறையை பொறுத்த வரைக்கும், சிற்றறையினுள் அல்லது வாயு பரிமாற்ற மேற்பரப்பில் உயர் ஆக்சிஜன் செறிவையும் தாழ் கார்பன் ஆக்சைடு செறிவையும் பேணுவதற்கு சுவாசப்பையினுள் காற்றோட்டம் அவசியமாகும். அதாவது ஏன் காற்றோட்டம் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவசியம் என்று சொல்லி முதலாவதாக சொல்கிறாங்க. அதாவது சிற்றறையில் அல்லது வாயு பரிமாற்ற மேற்பரப்பில் வந்துட்டு உயர்ந்த ஆக்சிஜன் செறிவை பேண வேணும், அதே நேரம் தாழ் கார்பன் ஆக்சைடு செறிவை பேண வேணும்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக இந்த வாயு பரிமாற்றம்ன்றது முக்கியம். ஏன்ன, அதாவது நாங்கள் மூக்கு குழியினூடாக ஆக்சிஜனை வந்துட்டு உள்ளுக்குள்ளே எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் தான் சிற்றறை குழைக்கிற ஆக்சிஜனுடைய அளவு வந்துட்டு, ஆக்சிஜனுடைய செறிவு வந்துட்டு கூடும். அதே நேரம் கார்பன் ஆக்சைடினுடைய செறிவு வந்துட்டு அகற்றப்படும். அதாவது வெளிச்சுவாசத்துக்கூடாக கார்பன் ஆக்சைடு அகற்ற தான் சிற்றறைக்குள்ள காணப்படுகின்ற கார்பன் ஆக்சைடு வந்துட்டு அகற்றப்படும். இவ்வாறு சிற்றறைக்குள்ள வந்துட்டு காணப்படுகின்ற ஆக்சிஜனுடைய செறிவை உயர்ந்த அளவு பண்ணுறதுக்கும் கார்பன் ஆக்சைடினுடைய செறிவை வந்துட்டு குறைஞ்ச அளவு பண்ணுறதுக்குமே வந்துட்டு இந்த காற்றோட்டம் என்ற விஷயம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. பின்ன வடிவா கவனிங்க, சிற்றறைகளுக்குள்ள அல்லது வாயு பரிமாற்ற மேற்பரப்பில் வந்துட்டு உயர்ந்த ஆக்சிஜன் செறிவையும் தாழ் கார்பன் ஆக்சைடு செறிவையும் வந்துட்டு பேணுறதுக்கு வந்துட்டு சுவாசப்பைக்குள்ளே வந்துட்டு காற்றோட்டம் வந்துட்டு அவசியமாக வந்துட்டு காணப்படுகுது என்று சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, இந்த வாயு பரிமாற்ற செயற்பாடை பொறுத்த வரைக்கும்
வாயு பரிமாற்ற செயற்பாடுல இரண்டு படிநிலைகள் வந்துட்டு காணப்படுது. வாயு பரிமாற்ற செயற்பாடுல எத்தனை படிநிலைகள் காணப்படுது? ரெண்டு படிநிலைகள் பாருங்க. வாயு பரிமாற்ற செயற்பாட்டுல வந்துட்டு இரண்டு படிநிலைகள் வந்துட்டு காணப்படுது. ஒரு படிநிலைக்கு சொல்ற பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா உச்சுவாசம்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு படிநிலைக்கு சொல்ற பேர் வந்துட்டு என்ன? உச்சுவாசம். இன்னும் ஒரு படிநிலைக்கு சொல்ற பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா வெளிச்சுவாசம்னு சொல்லி சொல்லுவோம். பின்ன உச்சுவாசம்னு சொல்லி சொன்னா என்ன, வெளிச்சுவாசம்டா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேணும். பாருங்க, அது தொடர்பான பகுதி தான் அடுத்ததாக வந்துட்டு கதைக்கிறாங்க. அதாவது இந்த காற்றோட்டமானது சுவாசத்துடன் தொடர்புடையதாக வந்துட்டு இருக்கும். காற்றோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காற்றோட்டம் வந்துட்டு எதோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா சுவாசத்தோட வந்துட்டு தொடர்புடையதாக இருக்கும். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். பாருங்க, அதாவது நுரையீரலினுள் வலி உள்ளெடுக்கப்படுதல் நம்மளுக்கு தெரியும் சுவாசத்தோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அந்த சுவாசத்துல வந்து ரெண்டு படிநிலைகள் வந்து இருக்குது. ஒன்று, நுரையீரலுக்குள்ள வந்து வலி வந்துட்டு உள்ளெடுக்கப்படுகிறது. அதே நேரம் வந்துட்டு நுரையீரல்லிருந்து வலி வந்துட்டு வெளியேற்றப்படுறது. நுரையீரல்லிருந்து வலி வந்துட்டு வெளியேற்றப்படுறது. பாருங்க, எத்தான் சொல்றாங்க, நுரையீரலினுள் வலி வந்துட்டு உள்ளெடுக்கப்படுறது, அதே நேரம் நுரையீரல்லிருந்து வலி வந்துட்டு வெளியேற்றப்படுறது. இவ்வாறு நுரையீரல்ல இருந்து வலி வந்துட்டு பாருங்க, இவ்வாறு நுரையீரலுக்குள்ள வலி உள்ளெடுக்கப்படுற இந்த நிகழ்வுக்கு சொல்ற பேர் தான் வந்துட்டு உச்சுவாசம் சொல்லி சொல்லுவோம். நுரையீரலுக்குள்ள வந்துட்டு வலி வந்துட்டு உள்ளெடுக்கப்படுற இந்த செயல்முறைக்கு சொல்ற பேர் தான் வந்துட்டு என்னது? உச்சுவாசம் சொல்லி சொல்லுவோம். அதே நேரம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நுரையீரல்ல இருந்து வலி வந்துட்டு வெளியேறுறது, நுரையீரல்ல இருந்து வலி வந்துட்டு வெளியேறுறது வந்துட்டு வெளிச்சுவாசம் சொல்லி சொல்லுவோம். பாருங்க, இப்படி ரெண்டு பகுதிகளையுமே வந்துட்டு கொண்டவையாக வந்துட்டு இருக்கும். பின்ன என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த காற்றோட்டத்தை பொறுத்த வரைக்கும் காற்றோட்டம் வந்துட்டு சுவாசத்தோட தொடர்புடைய ஒரு நிகழ்வாக வந்துட்டு இருக்கும். சுவாசத்துல ரெண்டு சுவாசம் வந்துட்டு இருக்குது. ஒன்று உச்சுவாசம், அடுத்தது வெளிச்சுவாசம். ஒன்று வந்து உச்சுவாசம், அடுத்த வெளிச்சுவாசம். உச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, அதாவது நுரையீரலுக்குள்ள வந்துட்டு வலி வந்துட்டு உள்ளெடுக்கப்படுறதுதான் உச்சுவாசம். நுரையீரலுக்குள்ள வந்துட்டு வலி வந்துட்டு உள்ளெடுக்கப்படுறதுதான் உச்சுவாசம்னு சொல்லுவோம். அதே நேரம் நுரையீரல்ல இருந்து வலி வந்துட்டு வெளியேற்றப்படுறது வெளிச்சுவாசம். இவ்வாறு உச்சுவாசம் வெளிச்சுவாசம் ஆகிய இரண்டு படிநிலைகளையுமே வந்துட்டு இந்த சுவாசம் அல்லது காற்றோட்டம் வந்துட்டு உள்ளடக்கி இருக்கும். பின் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த ரெண்டு படிநிலைகளும், இந்த காற்றோட்டத்தில் இருக்கிற இந்த ரெண்டு படிநிலைகளும் வந்துட்டு எவ்வாறு நிகழ்த்தப்படுது, அதாவது உச்சுவாசம் எவ்வாறு நிகழ்த்தப்படுது, வெளிச்சுவாசம் எவ்வாறு நிகழ்த்தப்படுதுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேணும். அது தொடர்பாகத்தான் வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு கதைக்கிறாங்க. பாருங்க, ஆரம்ப கட்டமாக வந்துட்டு இந்த உச்சுவாச செயல்முறை எவ்வாறு நடைபெறும்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, அதாவது உச்சுவாசத்தின் போது இந்த நுரையீரலினுள் வலி இழுக்கப்படுவதை விட தள்ளப்படும் போது எதிர்மறையான அமுக்கம் ஒன்று மனிதனில் செயற்படுத்தப்படுகின்றது. அதாவது இந்த உச்சுவாசத்தின் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா வலி இழுக்கப்பட இல்லை, வலி வந்துட்டு என்ன செய்யுதுன்னா தள்ளப்படுகுது. இவ்வாறு வலி வந்துட்டு தள்ளப்படுறதால வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு எதிர்மறையான அமுக்கம் ஒன்று மனிதன்ல வந்துட்டு செயற்படுத்தப்படுகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, அதோட இந்த உச்சுவாச செயற்பாடை பொறுத்த வரைக்கும் இந்த உச்சுவாச செயற்பாடு எவ்வாறான செயல்முறைன்னு சொல்லி சொன்னா ஒரு உயிர்ப்பான செயல்முறையாக வந்துட்டு இருக்கும். எப்படியான செயல்முறையா இருக்கும்? உயிர்ப்பான செயல்முறையா இருக்கும். என்ன உயிர்ப்பான செயல்முறைன்னு சொல்லி சொன்னா அவற்றினுடைய இந்த செயற்பாட்டுக்கு வந்துட்டு ஏடிபி அவசியமாக காணப்படுறபடியா தான், அவற்றினுடைய செயற்பாட்டுக்கு வந்துட்டு ஏடிபி வந்துட்டு அவசியமாக காணப்படுறதால தான் அது நாங்க என்ன சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா உயிர்ப்பான செயல்முறை என்று சொல்லி சொல்ல போறோம். ஏடிபி வந்துட்டு அவசியமாக இருக்கிறபடியா தான் அதுக்கு நாங்க என்ன சொல்ல போறோம், உயிர்ப்பான செயல்முறை என்று சொல்ல போறோம். பின்ன இந்த உச்சுவாச செயல்முறையை பொறுத்த வரைக்கும் இந்த உச்சுவாச செயல்முறையானது எவ்வாறாக காணப்படும் என்று சொல்லி சொன்னா ஒரு உயிர்ப்பான செயல்முறையாக வந்துட்டு காணப்படும். எப்படியாக காணப்படும்? ஒரு உயிர்ப்பான செயல்முறையாக காணப்படும். ஞாபகம் வச்சுக்கொடுங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த உச்சுவாச செயற்பாடு நடக்கக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும்னு சொல்லி அடுத்தடுத்ததாக வந்துட்டு சொல்ல வர்றாங்க. அதாவது பாருங்க, இங்க வந்துட்டு பிரதானமாக ரெண்டு வகையான தசைகளினுடைய சுருக்கம் வந்துட்டு நடக்கும். அதாவது விலா என்புகளுக்கு இடையிலான தசை அல்லது பழுவுக்கு இடையிலான தசை, விலா என்புகளுக்கு இடையிலான தசை அல்லது பழுவுக்கு இடையிலான தசை என்ற ஆக்கள் வந்து சுருங்குவாங்க. அதே நேரம் பிரிமென்றகடு, உங்களுக்கு தெரிந்தானே பிரிமென்றகடுன்னா என்னன்னு தெரியுது, நெஞ்சறை வயிற்றறை குழியை வந்து பிரித்து காணப்படுற ஒரு அமைப்பு தான் வந்துட்டு பிரிமென்றகடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிரிமென்றகடு தசையும் வந்துட்டு சுருங்கும்.
என்ன சொல்ல போறோம், விழா எண்புகளுக்கு இடையிலான தசையும் அதே நேரம் பிரிமின் ரகட்டுக்கு இடையிலான தசையும் வந்துட்டு என்ன, அதாவது விழா எண்புகளுக்கு இடையிலான தசையும் பிரிமின் ரகட்டு தசையும் வந்துட்டு சுருங்க போகுது. அதனாலதான் இந்த உச்சுவாசம் நிகழ்றதுக்குரிய மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. பின்ன பாருங்க, இந்த உச்சுவாசம் நடைபெறத்துக்கு எவ்வாறான மாற்றங்கள் வந்துட்டு நிகழ வேணுமனு சொல்லி அடுத்தடுத்ததாக வந்துட்டு சொல்றாங்க. அது தொடர்பாக வந்துட்டு கவனிப்போம். பாருங்க, கவனிங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, விழா என்புகளுக்கு இடையிலான தசைகள் அல்லது பழுவுக்கிடையிலான தசைகள், அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, விழா என்புக்கு இடையிலான தசை என்றாலும் ஒன்றுதான், பழுவுக்கு இடையிலான தசை என்றாலும் ஒன்றுதான். பின்ன விழா என்புகளுக்கு இடையிலான தசை அல்லது பழுவுக்கு இடையிலான தசையும் மற்றும் வன்கூட்டு தசையினாலான நெஞ்சரை குழியின் கீழ்ப்பகுதியை ஆக்கும் தாள் போன்ற பிரிமென்றகடு ஆகியன சுருங்கும். அதாவது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இது ஷோர்ட்டா சொல்லணும்னா ரெண்டு தசைகள் சுருங்குது. ஒன்று விழா என்புகளுக்கு இடையிலான தசை அல்லது பழுவுக்கு இடையிலான தசை வந்துட்டு சுருங்குது. விழா என்புகளுக்கு இடையிலான தசைகள் அதே நேரம் பழுவுக்கு இடையிலான தசைகள் வந்துட்டு சுருங்குது. அதே நேரம் பிரிமென்றகட்டு தசையும் வந்துட்டு சுருங்குது. அந்த பிரிமென்றகட்டு தான் சொல்றாங்க, பிரிமென்றகடு எப்படியான ஆளுன்னு சொல்லி சொன்னா, வன்கூட்டு தசையால வந்துட்டு ஆக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருப்பாங்க. நெஞ்சரை குழியினுடைய கீழ்ப்பகுதியை வந்துட்டு ஆக்குவாங்க. நம்மளுக்கு தெரியும், நெஞ்சரை குழியும் வயிற்றரை குழியின் போர்டர் தான் வந்து இந்த பிரிமென்றகடு. பின்ன நெஞ்சரை குழியினுடைய கீழ்ப்பகுதியை ஆக்குற கிட்டத்தட்ட எப்படியான ஒரு கட்டமைப்பா, ஒரு தாள் போன்ற கட்டமைப்பு. எவ்வாறான கட்டமைப்பா இருப்பாங்க, ஒரு தாள் போன்ற கட்டமைப்பாக இருப்பாங்க. இவ்வாறு வன்கூட்டு தசையினாலான நெஞ்சரை குழியினுடைய கீழ்ப்பகுதியை ஆக்கும் தாள் போன்ற பிரிமென்றகடு ஆகியன சுருங்கும் போது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த நெஞ்சரை குழி வந்துட்டு என்ன செய்யப்படுமடா, விரிவடையும். நெஞ்சரை குழி வந்துட்டு என்ன செய்யப்படுமா, விரிவடையும். இவ்வாறு பிரிமென்றகட்டு தசை சுருங்கும் போது பழுவுக்கு இடையிலான தசை அல்லது விழா என்புகளுக்கு இடையிலான தசையினுடைய சுருக்கம் வந்துட்டு நெஞ்சரை குழியினுடைய கனவளவை வந்துட்டு என்ன செய்ய போது, கூட்ட போது. நெஞ்சரை குழியினுடைய கனவளவு என்ன செய்ய போது, கூட்ட போது. பாருங்க, நெஞ்சரை குழியினுடைய கனவளவு கூடுற நேரம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நெஞ்சரை விரிவடைய பாருங்க அதன் கனவளவும் வந்துட்டு அதிகரிக்கும். நெஞ்சரை குழி வந்துட்டு விரிவடைய அதில் கனவளவும் வந்துட்டு அதிகரிக்கும். பின் இந்த மாற்றங்களை வடிவா விளங்கி எடுங்க. அதாவது விழா என்புகளுக்கு இடையிலான தசை அல்லது பழுவுக்கு இடையிலான தசை வந்து சுருங்கும், இது முதலாவது மாற்றம். அடுத்தது பிரிமென்றகட்டு தசை சுருங்கும். இந்த ரெண்டு தசைகளும் சுருங்குறதால நெஞ்சரை குழி இருக்காங்க தானே, நெஞ்சரை குழி வந்துட்டு விரிவடையும். நெஞ்சரை குழி விரிவடையும்னு சொல்லி சொன்னால் அதில் கனவளவு வந்துட்டு என்ன செய்யப்படும், அதிகரிக்கும். நெஞ்சரை குழி விரிவடையும் என்றால் அதில் கனவளவு வந்துட்டு என்ன செய்யப்படும், அதிகரிக்கும். பாருங்க, அடுத்ததாக சொல்றாங்க, நுரையீரலின் புடைச்சவுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற திரவம் வந்துட்டு மேற்பரப்பு இழுவிசை காரணமாக ஒட்டிக்கொள்ளும். நம்மளுக்கு தெரியும், இந்த நுரையீரலை பொறுத்த வரைக்கும் நுரையீரலை ரெண்டு மென்சவுகள் வந்து சூழ்ந்து காணப்படும். வெளி நுரையீரல் உரை, உள் நுரையீரல் உரைன்னு சொல்லி ரெண்டு நுரையீரல் உரைகள் வந்து சூழ்ந்து காணப்படும்னு சொல்லி கதைச்சிருந்தோம். அதுக்கிடையில வந்துட்டு பாய் நிரப்பப்பட்ட ஒரு இடைவெளி, சின்ன ஒரு இடைவெளி இருக்கும்னு சொல்லியும் கதைச்சிருந்தோம். அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த பாய் நிரப்பப்பட்ட அந்த இடைவெளி வந்துட்டு என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னா, மேற்பரப்பு இழுவிசையால வந்துட்டு அந்த ரெண்டு மென்சவுகளும் ஒட்டிக்கொள்ளும். அவ்வாறு ஒட்டிக்கொள்றதால வந்துட்டு நெஞ்சரை குழியினுடைய கனவளவு வந்துட்டு என்ன செய்ய போதுன்னு சொல்லி சொன்னா, இன்னுமே அதிகரிக்க போகுது. பாருங்க, அதான் சொல்றாங்க, நுரையீரலினுடைய புடைச்சவுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற திரவம் வந்துட்டு மேற்பரப்பு இழுவிசையால வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளுமா, ஒட்டிக்கொள்ளும். பாருங்க, இதன் காரணமாக இரு மென்சவுகளும் சிறிதளவு ஒன்றன் மேலொன்று மெதுவாக வழுக்கும். அதாவது இந்த ரெண்டு மென்சவுகளுக்கும் இடையில காணப்பட்ட இந்த திரவம் வந்துட்டு என்ன செய்யப்படுமாடா, குறைஞ்சி என்ன செய்யப்படும், மேற்பரப்பு இழுவிசையால ரெண்டு பேரும் வந்து ஒட்டி கொள்ளுவாங்க. இவ்வாறு ஒட்ட ரெண்டு மென்சவுகளும் வந்துட்டு ஒன்றன் மீது ஒன்று வழுக்கும். அதாவது ஆக கிட்ட கிட்ட வந்து வந்துடுவாங்க. நுரையீரலினுடைய புடைச்சவுகளுக்கு இடையில காணப்படுகின்ற திரவம் வந்துட்டு மேற்பரப்பு இழுவிசையால ஒட்டி கொள்றதால அந்த ரெண்டு மென்சவுகள், நுரையீரலை சூழ்ந்து காணப்பட்டது ரெண்டு மென்சவு, அது ரெண்டு மென்சவுகளும் ஒன்றன் மேல் ஒன்று வந்துட்டு என்ன செய்யப்படும், மெதுவாக வந்துட்டு வழுக்கும். ஒன்றன் மேல் ஒன்று மெதுவாக வழுக்கும். பாருங்க, இவ்வாறு வழுக்கிறதால நெஞ்சரை குழியினுடைய கனவளவு, இவ்வாறு வழுக்கிறதால வந்துட்டு நெஞ்சரை குழியினுடைய கனவளவு வந்துட்டு என்ன செய்ய போதுன்னு சொல்லி சொன்னா, அதிகரிக்கும். இதால நுரையீரலினுடைய கனவளவு வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, அதிகரிக்கும். இவ்வாறு நெஞ்சரை குழியினுடைய கனவளவு அதிகரிக்கிறதால
நுரையீரலினுடைய கனவளவும் வந்துட்டு அதிகரிக்கும். பின்ன வடிவா வடிவா விஷயத்தை வந்து வடிவா விளங்கி எடுங்க. முதலாவது என்ன மாற்றம் நடக்குது? விலா என்புகளுக்கு இடையிலான தசை சுருங்குது, இது சரிதானே? அல்லது பழுவுக்கு இடையிலான தசை சுருங்குது, விலா என்புகளுக்கு இடையிலான தசை அல்லது பழுவுக்கு இடையிலான தசை சுருங்குது, முதலாவது மாற்றம். அதுக்கு பிறகு வந்துட்டு பிரிமன் ரகடு தசை சுருங்குது. இப்படி ரெண்டு பேரும் சுருங்குறதால நெஞ்சரை குழி விரிவடையும். நெஞ்சரை குழி விரிவடைஞ்சுன்னா அதில் கனவளவு அதிகரிக்கும். அதோட வந்துட்டு இந்த நுரையீரலை சூழ்ந்து காணப்படுகின்ற அது ரெண்டு மென்சவுகளும் வந்துட்டு என்ன செய்யப்படும்டா, அதுக்குள்ள காணப்படுகிற திரவம் வந்துட்டு மேற்பரப்பு இழுவிசையால் ஒட்டி கொள்றதால வந்துட்டு ரெண்டு மென்சவுகளும் ஒன்றன் மீது ஒன்று வழுக்கும். இதுவும் வந்துட்டு என்ன செய்யப்படும், நெஞ்சரையினுடைய கனவளவு அதிகரிக்க செய்து நுரையீரல் கனவளவு வந்துட்டு அதிகரிக்கும். மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவுதானே? பாருங்க, இவ்வாறு இந்த மாற்றங்களால வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த நுரையீரலினுடைய கனவளவு வந்துட்டு அதிகரிக்குது. நம்மளுக்கு தெரியும், கனவளவு அதிகரிக்க அதிகரிக்க அமுக்கத்துக்கு என்ன நடக்கும். நுரையீரலினுடைய கனவளவு அதிகரிக்க அதிகரிக்க அமுக்கம் வந்துட்டு குறைவடையும். எங்க? நுரையீரலுக்குள்ள. வெளியில வந்து அமுக்கம் கூட, உள்ளுக்குள்ள வந்துட்டு அமுக்கம் குறைய நுரையீரலுக்குள்ள. பின் என்ன செய்யப்படும், அமுக்கம் கூடின வளிமண்டலத்திலிருந்து காத்து நுரையீரலை நோக்கி உள்ளுக்குள்ள வரும். இதுக்கு சொல்ற பேதான் மந்திரம் என்னது, உச்சுவாசம்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு சொல்ற பேதான் மந்திரம் என்னது, உச்சுவாசம்னு சொல்றோம். அது தொடர்பாகத்தான் அடுத்ததாக சொல்றாங்க. பாருங்க, கவனிங்க, பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, இவ்வாறு இந்த மாற்றங்களை பாருங்க, இவ்வாறு இந்த மாற்றங்களால வந்துட்டு தொடர்ச்சியாக நெஞ்சரை குழியினுடைய கனவளவு அதிகரிச்சு நுரையீரலினுடைய கனவளவு அதிகரிக்கிறதால என்ன நடக்குமாண்டா, அமுக்கம் வந்துட்டு குறையும். அதாவது வெளியில் வைக்கிற அமுக்கத்தோட நுரையீரலுக்குள்ள வைக்கிற அமுக்கம் வந்து என்ன செய்யப்படும், குறையும். இவ்வாறு அமுக்கம் குறையிறதால வெளியில அமுக்கம், பாருங்க, இவ்வாறு வெளியில வந்து அமுக்கம் கூட உள்ளுக்குள்ள அமுக்கம் குறைய, இது வந்துட்டு ஒரு அமுக்க படித்திறனை ஏற்படுத்தி வளிமண்டலத்தில இருந்து வாயுக்கள் வந்துட்டு நுரையீரலுக்குள்ள பரவுறதுக்குரிய வாய்ப்பாக வந்துட்டு அமைஞ்சிடும். பாருங்க, அது தொடர்பாகத்தான் அடுத்ததாக சொல்றாங்க. இதன் விளைவாக நுரையீரலில் உள்ள வழியினுடைய அமுக்கமானது வளிமண்டல வழியினுடைய அமுக்கத்துடன் ஒப்பிடுகையில வந்துட்டு குறைவாகும். அதாவது நுரையீரலில் இருக்கிற வழியின் அமுக்கம் வந்துட்டு வளிமண்டல வழியினுடைய அமுக்கத்தோட ஒப்பிடுகையில் குறைவாக இருக்கும். ஏன் குறைவாக இருக்கும், ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து கனவளவு கூடிடும். கனவளவு கூடன்னு சொல்லி சொன்னால் அமுக்கம் வந்து நுரையீரலுக்குள்ள குறைஞ்சிடும். வெளியில் அமுக்கம் கூட உள்ளுக்குள்ள அமுக்கம் குறைய, பின் என்ன நடக்கும், அமுக்க படுத்துறன் ஒன்று ஏற்பட்டு வெளியில் இருக்கிற வாய் வந்து உள்ளுக்குள்ள வந்து பாயப்போகுது. அதான் சொல்கிறாங்க அடுத்ததாக. பாருங்க, இந்நிலைமையானது நுரையீரலுக்கும் வளிமண்டலத்துக்கும் இடையில் ஒரு அமுக்க படித்திறனை உருவாக்கும். இந்த நிலைமையா வந்துட்டு என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னா, நுரையீரலுக்கும் வளிமண்டலத்துக்கும் இடையில ஒரு அமுக்க படித்திறனை வந்துட்டு உருவாக்கும். நுரையீரலுக்கும் வளிமண்டலத்துக்கும் இடையில வந்துட்டு ஒரு அமுக்க படித்திறனை வந்துட்டு உருவாக்கும். பாருங்க, இதனால் வளியோட்டமானது உயர் அமுக்கமுடைய வளிமண்டலத்தில இருந்து தாழ் அமுக்க படித்திறனை உடைய நுரையீரலை நோக்கியதாக அமையும். பின்ன இந்த செயற்பாடுக்கு சொல்ற பேர்தான் வந்துட்டு என்னன்னு சொல்ல போறோம், உச்சுவாசம்னு சொல்ல போறோம். இந்த செயற்பாடு சொல்ல போற பேர் தான் உச்சுவாசம்னு சொல்ல போறோம். பின்ன வடிவா இந்த உச்சுவாச பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் மிக இலகுவான ஒரு பகுதி. உச்சுவாச செயல்முறையை பொறுத்த வரைக்கும் மிக இலகுவான பகுதி. ஆனா நாங்க வடிவாக அதை வந்து விளங்கி எடுக்க வேண்டும். பாருங்க, இந்த உச்சுவாசம் தொடர்பாக நான் உங்களுக்கு வடிவா சொல்லித்தாரேன், ஒருக்கா கவனிங்க. எவ்வாறு இந்த படிநிலைகள் வந்துட்டு நடக்குதுண்டு, முதலாவது விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, உச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் உச்சுவாசம்ன்றது வந்துட்டு ஏடிபி சக்தியை செலவழித்து நடக்கிற ஒரு செயல்முறை. பின்ன வந்துட்டு அது வந்துட்டு எப்படியாக இருக்கும், ஒரு உயிர்ப்பான செயல்முறை. தெளிவாக ஏடிபி சக்தியை செலவழித்து வந்து நடக்கிற செயல்முறையாக இருக்கிறபடியா, தெளிவாக அது என்ன செயல்முறையாக வந்துட்டு இருக்கும், ஒரு உயிர்ப்பான செயல்முறையாக இருக்கும். பின்ன மாற்றங்களை பாருங்க, முதலாவது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் விலா என்புகளுக்கு இடையிலான தசை, விலா என்புகளுக்கிடையிலான தசை. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்ன சொல்லலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா, பழுவுக்கிடையிலான தசை, பழுவுக்கிடையிலான தசை என்ன செய்ய போறாரு, சுருங்க போறாரு. இதுதான் முதலாவது மாற்றம். முதலாவது மாற்றம் வந்துட்டு விலா என்புகளுக்கிடையிலான தசை அல்லது பழுவுக்கிடையிலான தசை வந்துட்டு சுருங்க போகுது. இவ்வாறு விலா என்புகளுக்கு இடையிலான தசை பழுவுக்கு இடையிலான தசை சுருங்குறதோட சேர்த்து இன்னும் ஒரு மாற்றமும் நடக்கும், என்னது, பிரிமன் ரகட்டு தசையும் சுருங்கும். இவ்வாறு பிரிமன் ரகட்டு தசை சுருங்குறபடியா தெளிவாக நெஞ்சரை குழி வந்துட்டு விரிவடையும்.
இவ்வாறு இருக்கிறதால வந்துட்டு என்ன செய்யப்படும், நெஞ்சரைக்குழி வந்துட்டு விரிவடையும். நெஞ்சரைக்குழி விரிவடையும் சொல்லி சொன்னா நுரையீரல் கனவளவு, நுரையீரல் கனவளவு வந்துட்டு என்ன செய்யப்படும், தெளிவாக அதிகரிக்கும். நுரையீரல் கனவளவு வந்துட்டு தெளிவாக அதிகரிக்கும். இது வந்துட்டு ஒரு மாற்றம். பாருங்க, விரா எண்புகளுக்கு இடையிலான தசை அல்லது பழுவுக்கிடையிலான தசைகள் வந்துட்டு சுருங்குவாங்க, பிரிமென்ற தசை சுருங்குவாங்க, இதால நெஞ்சரைக்குழி வந்து விரிவடையும், இதால வந்து நெஞ்சரைக்குழியினுடைய கனவளவு வந்துட்டு அதிகரிக்கும். பாருங்க, ரெண்டாவது மாற்றத்தை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அந்த நுரையீரலை சூழ்ந்து காணப்படுகிற அந்த ரெண்டு மென்சவுகளும் வந்துட்டு ஓகே மேற்பரப்பு விசையால வந்துட்டு ஒன்றே ஒன்று ஒட்டிக்கொள்ளும். இவ்வாறு ஒட்டிக்கொள்றபடியா வந்துட்டு என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னா, அதுவும் நெஞ்சரைக்குழியை வந்துட்டு விரிவடைய செய்து கனவளவு அதிகரிப்புக்கு காரணமாக வந்துட்டு அமையும். சரிதானே? இவ்வாறு கனவளவு அதிகரிக்கும் போது நுரையீரலுக்குள்ள காணப்படுகிற அமுக்கம் வந்துட்டு என்ன செய்யப்படும், குறைவடையும். கனவளவு குடிச்சா என்ன செய்யப்படும், அமுக்கம் குறைவடையும். அதாவது வெளியில பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வளிமண்டலத்துல, வளிமண்டலத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வளிமண்டலத்துல அமுக்கம் வந்துட்டு கூட, அங்க நுரையீரலை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நுரையீரலுக்குள்ள கனவளவினுடைய அதிகரிப்பு காரணமாக அமுக்கம் குறைஞ்சிருக்கும். இவ்வாறு வளிமண்டலத்துல அமுக்கம் கூடுதலாக இருக்கும், அதே நேரத்துல வந்துட்டு பார்த்தோம்னா நுரையீரல் அமுக்கம் குறைவாக இருக்கும். பின்ன ஒரு இடத்துல அமுக்கம் கூடுதலாகவும் ஒரு இடத்துல அமுக்கம் குறைவாக இருக்கும் போது அந்த ரெண்டுக்கும் இடையில வந்துட்டு என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னா, ஒரு அமுக்க படித்திறனை வந்துட்டு உருவாக்கும். என்னத்தை உருவாக்கும், ஒரு அமுக்க படித்திறனை உருவாக்கும். ஒரு அமுக்க படித்திறனை உருவாக்குறபடியா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, வளிமண்டலத்துல காணப்படுகின்ற அந்த வளிமண்டலத்தில் காணப்படுகிற வாயுவானது நுரையீரலுக்குள்ள வந்துட்டு பரவலடைய தொடங்கும். இந்த செயற்பாட்டுக்கு சொல்ற பேர் தான் வந்துட்டு என்ன சொல்றோம், உச்சுவாசம் சொல்லி சொல்றோம். இந்த செயற்பாடு சொல்ற பேர் தான் உச்சுவாசம் சொல்றோம். இன்னும் வடிவா விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், முதலாவது வந்துட்டு உச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் உச்சுவாசம் ஒரு ஏடிபி தேவைப்படுகின்ற பொறிமுறை. எனவே என்ன சொல்லப்படுறோம்னு சொல்லி சொன்னா, அது வந்துட்டு ஒரு உயிர்ப்பான செயல்முறைன்னு சொல்லப்படுறோம். தெளிவுதானே? அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இதுல என்னென்ன மாற்றம் நடக்குதுண்டா, விலா என்புகளுக்கு இடையிலான தசை அல்லது பழுவுக்கு இடையிலான தசை சுருங்க போதும். சரிதானே? பழுவுக்கு இடையிலான தசை சுருங்கிச்சேன்னு சொல்லி சொன்னா பிரிமின் ரகட்டு தசையும் வந்து சுருங்கும். அதோட சேர்த்து இந்த ரெண்டினுடைய சுருக்கம் வந்துட்டு நெஞ்சரைக்குழியை வந்து விரிவடைய செய்யும். நெஞ்சரைக்குழி விரிவடையும் வேண்டா, நெஞ்சரைக்குழியினுடைய கனவளவு அல்லது சுவாச பையின கனவளவு வந்துட்டு அதிகரிக்கும். இது கனவளவு அதிகரிக்கிற முதலாவது முறை. ரெண்டாவது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நுரையீரலை சூழ்ந்து காணப்படுகின்ற ரெண்டு மென்சவுகளுக்கும் இடையில இருக்கிற அந்த பாய் வந்துட்டு மேற்பரப்பு இழுவிசையால் ஒட்டிக்கொள்ளும். இதால் ரெண்டு மென்சவுகளும் ஒன்றே ஒன்று வழுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு மாறும். இதுவும் வந்துட்டு நெஞ்சரைக்குழியை வந்து விரிவடைய செய்து நெஞ்சரைக்குழியினுடைய கனவளவு வந்துட்டு அதிகரிக்கும். சரிதானே? இந்த மாற்றங்களால வந்துட்டு கனவளவு அதிகரிக்க அதிகரிக்க அமுக்கம் வந்துட்டு குறைவடையும். கனவளவு அதிகரிக்க அதிகரிக்க அமுக்கம் வந்துட்டு குறைவடையும். அமுக்கம் குறைவடையுதுன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, வளிமண்டலத்தில் அமுக்கம் கூடுதலாக இருக்கும், நுரையீரலுக்குள்ள அமுக்கம் குறைவடைய ஒரு அமுக்க படுத்துறன் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு உயர்ந்த அமுக்கமுடைய வளிமண்டலத்தில் இருந்து தாழ் அமுக்கமுடைய நுரையீரலுக்கு வந்துட்டு வாயுக்களினுடைய பரிமாற்றம் வந்து நடக்கும். இந்த இதுக்கு சொல்ற பேர் தான் வந்துட்டு என்னது, உச்சுவாசம் சொல்லி சொல்லுவோம். மாணவர்களே, இந்த உச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் வடிவாக தெளிவாக விளங்கி எடுங்க. இந்த உச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு உச்சுவாசம் நடக்குதுண்டு, இந்த விஷயம் தெளிவு தானே? ஒரு பூரணமான அறிவு எடுத்துக்கொண்டீர்கள் தானே? அடுத்த பதிவு போவோமா? பாருங்க, இதோட வந்துட்டு உச்சுவாச செயல்முறை சம்பந்தமான விஷயம் வந்துட்டு முடிச்சிட்டோம். பாருங்க மாணவர்களே, உச்சுவாச செயற்பாடு சம்பந்தமான ஒரு பூரணமான விளக்கத்தை வந்துட்டு நான் உங்களுக்கு தந்திருந்தேன், எவ்வாறு நடக்குது என்னென்ன மாதிரியான்னு சொல்லி. அது மாதிரி அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு வெளிச்சுவாசம் சம்பந்தமாக வந்துட்டு பார்க்க போகிறோம். அடுத்ததாக எது சம்பந்தமாக பார்க்க போகிறோம், வெளிச்சுவாசம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இந்த வெளிச்சுவாச செயற்பாடை பொறுத்த வரைக்கும் இந்த வெளிச்சுவாச செயற்பாடு எவ்வாறான ஒரு செயல்முறையண்டா, உயிர்ப்பற்ற செயல்முறையாக வந்துட்டு காணப்படும். அதாவது வெளிச்சுவாசம் நடைபெறுறதுக்கு வந்துட்டு ஏடிபி வந்துட்டு அவசியம் இல்லை. வெளிச்சுவாசம் நடைபெறுறதுக்கு வந்துட்டு ஏடிபி வந்துட்டு அவசியப்படாது. அதாவது அது வந்துட்டு ஒரு உயிர்ப்பற்ற செயல்முறையாக வந்துட்டு காணப்படும். நம்மளுக்கு தெரியும், தெளிவாக நாங்கள் உச்சுவாசம் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். உச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் உச்சுவாசம் வந்துட்டு எப்படியான ஒரு பொறிமுறையாக வந்துட்டு காணப்படும், தெளிவாக அது வந்துட்டு ஒரு உயிர்ப்பான செயல்முறையாக வந்துட்டு காணப்படும். அதாவது ஏடிபி தேவைப்படுகின்ற செயல்முறையாக வந்துட்டு காணப்படும். ஆனால் வெளிச்சுவாச செயல்முறையை பொறுத்த வரைக்கும் வெளிச்சுவாச செயல்முறை வந்துட்டு எவ்வாறு காணப்படும்னு சொல்லி சொன்னால், ஒரு உயிர்ப்பற்ற செயல்முறையாக வந்துட்டு காணப்படும். வெளிச்சுவாச செயல்முறை வந்து எவ்வாறான செயல்முறையாக காணப்படும், ஒரு உயிர்ப்பற்ற செயல்முறையாக வந்துட்டு காணப்படும். பாருங்க என்ன சொல்கிறான்னு சொல்லி,
வெளிச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர்பற்ற செயல்முறையாக வந்துட்டு காணப்படும். பாருங்க, அங்கே நடைபெற்ற மாற்றங்கள் எல்லாமே அப்படி ரிவர்ஸில் வந்து நடக்க போகுது. நம்மளுக்கு தெரியும், உச்சுவாச நேரத்தில் வந்துட்டு விலா என்புகளுக்கு இடையிலான தசை அல்லது பழுவுக்கு இடையிலான தசை சுருங்கினது, அப்படித்தானே? வெளிச்சுவாச நேரம் வந்துட்டு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த விலா என்புகளுக்கு இடையிலான தசையும் பழுவுக்கு இடையிலான தசையும் வந்துட்டு தளர்வடையும். அதே போல அங்கே இன்னும் ஒரு தசையும் சுருங்கினது, பிரிமென்ற கட்டு தசை. அதே போல இங்கே வந்துட்டு என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னால், இந்த பிரிமென்ற கட்டு தசை வந்துட்டு என்ன செய்ய போதுன்னு சொல்லி சொன்னால் தளரப்போகுது. பாருங்க, இவ்வாறு தளர்ற நிகழ்வுகள் தான் வந்து நடக்குது. அது தொடர்பாகத்தான் அடுத்த கட்டமாக சொல்கிறாங்க. இந்த வெளிச்சுவாச செயற்பாடை பொறுத்த வரைக்கும் பாருங்க, விலா என்புகளுக்கு இடையிலான தசை மற்றும் பிரிமென்றகடு என்பன தளர்வடையும். விலா என்பு தசையும் அடுத்த பிரிமென்றகடு தசையும் வந்துட்டு என்ன செய்யப்படுமெண்டா தளர்வடையும். பாருங்க, இவ்வாறு தளர்வடையும் போது இந்த தளர்வு காரணமாக நெஞ்சரை குழியினுடைய கனவளவு வந்துட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கும், குறைவடைய ஆரம்பிக்கும். இவ்வாறு இந்த பிரிமென்றகடு தசையாக இருக்கலாம், விலா என்புகளுக்கு இடையிலான தசையாக இருக்கலாம், இவையெல்லாம் தளரக்குள்ள வந்துட்டு என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னால், நெஞ்சரையினுடைய கனவளவானது, நெஞ்சரையினுடைய கனவளவானது என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னால் குறைவடையும். இது தெளிவான விஷயம். நெஞ்சரைக்குழியினுடைய கனவளவு குறையுமெண்டா அமுக்கம் அதிகரிக்கும். அதாவது வளிமண்டல அமுக்கத்தை விட நுரையீரலுக்குள் அமுக்கம் வந்துட்டு கூடும். இதால் வந்துட்டு என்ன செய்யப்படும், அமுக்கம் கூடின நுரையீரலிருந்து அமுக்கம் குறைந்த வளிமண்டலத்தை நோக்கி வந்துட்டு வாயுக்கள் வந்துட்டு பரவப்போகுது. இவ்வாறான நிகழ்வுக்கு தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், வெளிச்சுவாசம்னு சொல்லி சொல்ல போகிறோம். பாருங்க, அது தொடர்பாகத்தான் அடுத்ததாக வந்துட்டு கதைக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்துட்டு பார்ப்போம். பாருங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த வெளிச்சுவாசம் வந்துட்டு என்ன மாதிரி நடக்குதுன்ற விஷயத்த வந்துட்டு சொல்கிறாங்க. பாருங்க, சாதாரணமாக இந்த வெளிச்சுவாச நேரம் வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது உச்சுவாசத்தின் போது வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், விலா என்புகளுக்கு இடையிலான தசை அல்லது பழுவுக்கு இடையிலான தசை வந்துட்டு சுருங்க போகுது, அப்படித்தானே? அவ்வாறு சுருங்கின ஆக்கள் வந்துட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே தளர போகிறாங்க. அதாவது விலா என்பு தசை பழுவுக்கு இடையிலான தசை வந்துட்டு தளரப்போகுது. இது முதலாவது மாற்றம். அதே போல் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பிரிமென்றகடு தசை வந்து சுருங்கினது உச்சுவாச நேரம், அந்த பிரிமென்றகடு தசையும் வந்துட்டு என்ன செய்ய போதுன்னு சொல்லி சொன்னால் தளரப்போகுது. பிரிமென்றகடு தசையும் வந்துட்டு என்ன செய்ய போகுது, தளரப்போகுது. இவ்வாறு இரண்டினுடைய தளர்ச்சியும் வந்துட்டு என்ன செய்யுமென்று சொல்லி சொன்னால், நெஞ்சரை குழியினுடைய கனவளவை வந்துட்டு குறைவடைய செய்யும். நெஞ்சரை குழியினுடைய கனவளவு வந்து குறைவடைய செய்யும். இவ்வாறு கனவளவு குறைவடையும் போது நுரையீரலுக்குள்ளே இருக்கிற வலியினுடைய அமுக்கம் வந்துட்டு என்ன செய்யப்படும், கூடவாக இருக்கும். நுரையீரலினுடைய அமுக்கம் வந்துட்டு கூடக்குள்ள வலி, பாருங்க, நுரையீரலினுடைய அமுக்கம் வந்துட்டு கூடக்குள்ள வெளியில் வந்துட்டு வளிமண்டல அமுக்கம் வந்துட்டு குறைவாக இருக்கும். பின் என்ன செய்யப்படுமெண்டா, நுரையீரலிருந்து காற்று வெளியில் வந்துட்டு பரவலடையும். இந்த செயற்பாடுக்கு சொல்கிறப்பே தான் வெளிச்சுவாசம். பாருங்க, இது தொடர்பாகவே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இதன் காரணமாக நுரையீரலினுள் அமுக்கமானது வெளிவழியினுடைய அமுக்கத்துடன் ஒப்பிடுகையில் வந்துட்டு அதிகரிக்கும். அதாவது அவர கனவளவு வந்துட்டு குறைய போகுது, நுரையீரல்ற கனவளவு வந்து குறைய போகுது. நுரையீரல்ற கனவளவு குறைவடைகிறதால வெளி வளிமண்டல அமுக்கத்துடன் ஒப்பிடுகையில் இவர் அமுக்கம் வந்துட்டு என்ன செய்ய போதுன்னு சொல்லி சொன்னால் அதிகரிக்க போகுது. பாருங்க, இந்த அமுக்கம் உஞ்சற்றும் விசை காரணமாக நுரையீரலில் இருந்து வழி வந்துட்டு சுவாசப்பாதையினூடாக வளிமண்டலத்தை வந்துட்டு சென்றடையும். சுவாசப்பாதையினூடாக வளிமண்டலத்தை வந்துட்டு சென்றடையும். இவ்வாறான இந்த பொறிமுறைக்கு சொல்கிற பேர் தான் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் வெளிச்சுவாசம்னு சொல்லி சொல்லுவோம். இவ்வாறு நுரையீரலில் இவ்வாறு நுரையீரலில் வந்துட்டு காணப்படுகின்ற வழியானது வெளியில் வளிமண்டலத்துக்கு வந்துட்டு வெளியேற்றப்படுறதுக்கு சொல்கிற பேர் தான் வந்துட்டு வெளிச்சுவாசம்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க, ஓய்வு நிலையில் மனிதன் இருக்கும்போது விலா என்புகளுக்கு இடையிலான தசைகள் மற்றும் பிரிமென்றகட்டு தசையினுடைய சுருக்கத்தினால் நடைபெறும் சுவாசம் வந்துட்டு போதுமானதாக இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு ஓய்வு நிலையில் ஒரு மனிதன் வந்துட்டு இருக்கும்போது விலா என்புகளுக்கு இடையிலான தசை அல்லது பழுவுக்கு இடையிலான தசைகளினுடைய சுருக்கம் காரணமாக ஏற்படுகின்ற மாற்றமும், அதே நேரம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் விலா என்புகளுக்கு இடையிலான தசையில் ஏற்படுத்தப்படுகின்ற சுருக்கம் அல்லது பழுவுக்கு இடையிலான தசையில் ஏற்படுத்தப்படுகின்ற சுருக்கமும் பிரிமென்றகட்டு தசையில் ஏற்படுத்தப்படுகின்ற சுருக்கமும் சாதாரண சுவாசத்துக்கு வந்துட்டு போதுமானதாக வந்துட்டு இருக்கும். ஆனால் வலிந்த சுவாசத்தின் போது மேலதிகமான சில தசை சுருக்கமும் வந்துட்டு பயன்படுத்தப்படுது. அது தொடர்பாக தான் அடுத்ததாக கதைக்கிறாங்க. பாருங்க,
ஓய்வு நிலையில் மனிதன் இருக்கும்போது விலா என்புகளுக்கு இடையிலான தசைகள் மற்றும் பிரிமின் ரகத்தினுடைய சுருக்கத்தினால் நடைபெறுகின்ற சுவாசம் வந்துட்டு போதுமானதாக வந்துட்டு இருக்கும். பாருங்க தொடர்ச்சியா என்ன சொல்றான்னு பாருங்க. இருப்பினும் செயற்பாடுகளின் அடிப்படையில் வலிந்த சுவாசத்தின் போது மேலதிகமாக கழுத்தினுடைய பின்புறம் மற்றும் மார்பு தசைகளும் சுவாசத்துல வந்துட்டு பங்கு கொள்ளும். அதாவது சாதாரண சுவாசத்தின் போது பங்கெடுக்கிறார்களை பொறுத்த வரைக்கும், யாரு சாதாரண சுவாசத்தின் போது பங்கெடுக்கிறார்கள், ஒன்று பழுவுக்கு இடையிலான தசை, பிரிமென்ற தசை, ரெண்டினுடைய சுருக்கம் தான் வந்துட்டு பங்கெடுக்கும். ஆனா வலிந்த சுவாசத்தின் போது வந்துட்டு இதற்கு மேலதிகமாக சில தசைகள் வந்துட்டு பங்கெடுக்கும் சொல்லி சொல்றாங்க. அவ்வாறு மேலதிகமாக பங்கெடுக்கின்ற தசைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தசையாக கழுத்தினுடைய தசைகளை சொல்லலாம், கழுத்தினுடைய பிற்புறமான தசைகளை சொல்லலாம், அதோட மார்பு தசைகளும் இந்த வலிந்த சுவாசத்துல வந்துட்டு பங்கெடுக்கும். மார்பு தசைகளும் இந்த வலிந்த சுவாசத்துல வந்துட்டு பங்கெடுக்கும். பாருங்க தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, வலிந்த சுவாசத்தின் போது இத்தசைகள் விலா என்பு கூட்டினை உயர்த்துவதனால் நெஞ்சினை குழியினுடைய கனவளவு வந்துட்டு அதிகரிப்பதற்கு உதவும். அதாவது இந்த கழுத்தினுடைய பிற்புறம், அதே நேரம் மார்பு தசைகள் எல்லாமே வந்துட்டு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, விலா என்பு கூட்ட வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லி உயர்த்துவாங்க. இந்த விலா என்பு கூட்ட உயர்த்துறதால நெஞ்சினை குழியினுடைய கனவளவு இன்னும் அதிகரிக்கும். நெஞ்சினை குழியினுடைய கனவளவு அதிகரிக்கிறதால வந்துட்டு அது உச்சுவாச செயற்பாட்டுக்கு உதவி செய்யும். பாருங்க இவ்வாறு வலிந்த சுவாசம் நடைபெறுகின்ற நிகழ்வுக்கு உதாரணமாக உடற்பயிற்சியை வந்துட்டு சொல்லக்கூடியதாக வந்து இருக்கும். இந்த வலிந்த சுவாசம் நடைபெற இதுக்கு வந்துட்டு உதாரணமாக வந்துட்டு என்னத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும், உடற்பயிற்சி செயற்பாடை வந்துட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு தான் வந்துட்டு காற்றூட்டல் பொறிமுறை. சரிதான், நீங்க வடிவா ஒருக்கா பாருங்க, காற்றோட்ட பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் உச்சுவாசம் வெளிச்சுவாசம் வந்து ரெண்டு படிநிலைகள்ல நடக்கும். சரிதானே, உச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர்ப்பான செயல்முறை, ஏடிபி தேவைப்படுற செயல்முறை என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், விலா என்பு தசை அல்லது பழுவுக்கு இடையிலான தசை வந்து சுருங்கும், பிரிமென்ற தசை சுருங்கும். இப்படி ரெண்டு பேரும் சுருங்குறதால நெஞ்சிலை குழியினுடைய கனவளவு வந்துட்டு அதிகரிக்கும். நெஞ்சிலை குழியினுடைய கனவளவு வந்துட்டு அதிகரிக்கிறதால என்ன செய்யப்படும்னா, சுவாச பைக்குள்ளே இருக்கிற அமுக்கம் வந்துட்டு என்ன செய்யப்படும்னா குறைவடையும். இது வந்துட்டு அமுக்கம் குறைவடைகிற முதலாவது முறை. ரெண்டாவது முறையை பார்த்தோம்னா, நுரையீரல்களை சூழ்ந்து காணப்படுகின்ற அந்த ரெண்டு மென்சவுகளுக்கு இடையில் இருக்கிற திரவம் வந்துட்டு மேற்பரப்பு இழுவிசையால் ஒட்டிக்கொள்ளும். இப்படி மேற்பரப்பு இழுவிசையால் ஒட்டுறதால ரெண்டு மென்சவுகளும் ஒன்றை ஒன்று வழுக்கும். இதுவும் நெஞ்சிலை குழியினுடைய கனவளவு அதிகரித்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, அமுக்கத்தை வந்துட்டு குறைக்கும். எங்க அமுக்கம் குறையுது இந்த நிகழ்வுகளால, நுரையீரலுக்குள்ள அமுக்கம் குறையுது. நுரையீரலுக்குள்ள அமுக்கம் குறைஞ்ச உடனே வெளியில் அமுக்கம் கூட, வெளியில இருக்கிற காத்து உள்ளுக்குள்ள வந்து வரப்போகுது. இதுக்கு சொல்ற போய் தான் உச்சுவாசம். சரிதானே, வெளிச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர்ப்பற்ற செயல்முறை, ஏடிபி தேவையில்லை. வெளிச்சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர்ப்பற்ற செயல்முறை, ஏடிபி தேவையில்லை. பாருங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த பழுவுக்கு இடையிலான தசை அல்லது விலா என்புகளுக்கு இடையிலான தசை தளரப்போகுது, பிரிமென்ற ரெண்டு தசை தளரப்போகுது. இந்த ரெண்டு தசைகளும் வந்துட்டு தளர்றபடியா என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ரெண்டு தசைகளும் தளர்றபடியா வந்துட்டு என்ன மாற்றம் அது நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நெஞ்சிலை குழியினுடைய கனவளவு வந்துட்டு குறைவடைய போகுது. நெஞ்சிலை குழியினுடைய கனவளவு குறைஞ்சிருமன்னு சொல்லி சொன்னா, அமுக்கம் வந்துட்டு கூடும் நுரையீரலுக்குள்ள. அதால வெளியில் அமுக்கம் குறைய உள்ளுக்குள்ள அமுக்கம் கூட, ஒரு அமுக்கப்படுத்துறது ஏற்பட்டு நுரையீரலை குறைக்கிற காத்து வெளியில போகும். இதுக்கு சொல்ற பேர் தான் வெளிச்சுவாசம். தெளிவுதானே மாணவர்களே, உச்சுவாசம் பண்ணா என்ன, வெளிச்சுவாசம் பண்ணா என்னன்னு விளங்கி கொள்ளுங்க. சாதாரணமான ஒரு சுவாசத்துக்கு இவ்வாறான பிரிமென்ற ரெண்டு தசையினுடைய சுருக்கம், அதே மாதிரி பழுவுக்கு இடையிலான தசையினுடைய சுருக்கம் வந்துட்டு போதுமானதாக இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதை பொறுத்த வரைக்கும் எது வலிந்த சுவாசம், நாங்கள் உடற்பயிற்சி நேரம் எல்லாம் வலிந்த சுவாசம் நடக்கும், அது அந்த வலிந்த சுவாசத்தின் போது மேலதிகமான சில தசைகளினுடைய பங்கு பற்றுதலும் வந்து நடக்கும். உதாரணமாக கழுத்தினுடைய பின்புறம், மார்பு தசைகள், இப்படியான மேலதிகமான தசைகளும் வந்துட்டு பங்கெடுக்கும். மாணவர்களே பின்ன இந்த பகுதி வந்து தெளிவுதானே, இவ்வளவும் தான் வந்துட்டு காற்றோட்ட பொறிமுறையாக இருக்கும். பின்ன காற்றோட்ட பொறிமுறை தொடர்பான சகல விதமான விளக்கத்தையும் வந்துட்டு உங்களுக்கு தந்துட்டேன். அதாவது இதுலேருந்து ஒரு போதுமான அளவு விளக்கத்தை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக அடுத்த பகுதிக்குள்ளே வந்துட்டு போவோம். அடுத்த பகுதிக்குள்ள போகிறதுக்கு முதல், இந்த கேள்வி வந்துட்டு ஒரு கற்று வினாவாக வரக்கூடிய ஒரு கேள்வி. அடிக்கடி பல்தேர்வு வினாக்கள் நிறைய போடுவாங்க, அதே நேரம் அமைப்பு கற்ற வினாக்கள்லையும் ஒன்று ரெண்டு கேள்விகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பின்ன வடிவா எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எக்ஸாம்பிளில் வந்து வடிவா படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமான விஷயங்களை வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும்
எக்ஸாம் நோட்டில் வந்து குறித்து கொள்ளுங்க. தெளிவுதானே? இந்த பகுதியிலிருந்து ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீர்கள் தானே? அடுத்த பகுதிக்கு போவோமா? அடுத்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். அதாவது இந்த நுரையீரலில் வந்துட்டு வினைத்திறனால சுவாசம் மேற்பரப்பாக செயற்படுறதுக்காக என்னென்ன இயல்புகள் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே ஒரு வினைத்திறனான சுவாசம் மேற்பரப்புன்னு சொல்லி சொன்னால் என்ன சிறப்பு இயல்புகள் இருக்கும்னு சொல்லி கதைச்சிருந்தோம். அதை அடிப்படையாக வச்சு யோசிங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, நுரையீரலை பொறுத்த வரைக்கும் நுரையீரல் வந்துட்டு ஒரு வினைத்திறனான சுவாசம் மேற்பரப்பாக செயற்படுதா. இவ்வாறு வினைத்திறனான மேற்பரப்பாக செயற்படுறதுக்காக அவியலில் வந்துட்டு என்னென்ன இயல்புகள் வந்துட்டு காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பாப்போம். அதாவது நுரையீரல் ஆனது வினைத்திறனான சுவாச மேற்பரப்பாக செயற்படுகின்றது. ஏன்னு சொல்லி சொன்னால் என்னென்ன இயல்பு இருக்குன்னு பாருங்க. வாயு பரிமாற்றத்திற்கான சுவாச மேற்பரப்பை சிற்றறைகள் உருவாக்குகின்றன. நம்மளுக்கு தெரியும் இவியலை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இவியலில் வந்துட்டு வாயு பரிமாற்றத்துக்கான சுவாச மேற்பரப்பை வந்துட்டு சிற்றறைகள் வந்துட்டு உருவாக்குது. இது முதலாவது காரணம் பாருங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க, சிற்றறை மற்றும் குருதிமைத்துளை குழாய்களினுடைய சுவரானது எளிய செதில் மேலணியினால் படலிடப்பட்டிருக்கும். இதனால் வாயு பரிமாற்றத்தின் போது பரவல் நடைபெறுகின்ற தூரம் வந்துட்டு குறைவடையும். பாருங்க என்ன சொல்றாங்கடா, இங்க வந்துட்டு சிற்றறையாக இருக்கலாம், மைத்துளை குழாயாக இருக்கலாம், வியல்ல வந்துட்டு எளிய செதில் மேலணி காணப்பட போகுது. நம்மளுக்கு தெரியும் மேலணி இளையத்தை பொறுத்த வரைக்கும் மேலணி இளையத்துக்குள்ள வந்துட்டு தடிப்பு குறைஞ்சால் ஏன மெல்லியதாக இருக்கிறால் வந்து இந்த எளிய செதில் மேலணி தான். நாங்கள் நம்மளுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் மெல்லியதாக இருக்கும்போது இந்த பரவலுக்கூடாக வந்துட்டு பரவல் வந்துட்டு வினைத்திறனாக நடக்கும் என சொல்லி நாங்கள் கதைச்சிருக்கோம். அதான் சொல்கிறாங்க, சிற்றறை மற்றும் குருதிமைத்துளை குழாய்களினுடைய சுவரானது எளிய செதில் மேலணியால் வந்துட்டு படலிடப்பட்டிருக்கும். இதால் வந்துட்டு என்ன நன்மைன்னு சொல்லி சொன்னால் வாயு பரிமாற்றத்தின் போது பரவல் நடைபெறும் போது அந்த பரவல் நடைபெற தூரம் வந்துட்டு என்ன செய்யப்படுமெண்டா குறைவடையும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களே இந்த ரெண்டாவது விஷயம் தெளிவுதானே? மூன்றாவது விஷயத்துக்குள்ளே போகுமா? பாருங்கள் மூன்றாவது விஷயத்தை பார்த்தோம்டா, பரவலுக்கான சுவாச வாயுக்கள் கரைவதற்கு ஏதுவாக சிற்றறையினுடைய மேற்பரப்பு ஈரழிப்பாக இருக்குது. நம்மளுக்கு தெரியும் அந்த சுவாச மேற்பரப்பை பொறுத்த வரைக்கும் சுவாச மேற்பரப்பு ஈரழிப்பாக இருக்க வேணும். சுவாச மேற்பரப்பு ஈரழிப்பாக இருந்தால் தான் அதில் வந்துட்டு சுவாச வாயுக்கள் கரையும்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். பின்னா அதை அடிப்படையாக வச்சுதான் மூன்றாவது சொல்கிறாங்க, பரவலுக்கான சுவாச வாயுக்கள் கரைவதற்கு ஏதுவாக சிற்றறையினுடைய மேற்பரப்பானது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் ஈரழிப்பாக இருக்கும். இது மூன்றாவது மாற்றம். அடுத்து நாலாவது விஷயத்தை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த சுவாச நுரையீரலை பொறுத்த வரைக்கும் அவற்றினுடைய சிற்றறைகள் வந்துட்டு அதிகளவான குருதிக்கலன் தரவு கொண்டவையாக இருக்கும். அப்படி இருக்கும் அதிகளவான குருதிக்கலன் தரவை வந்துட்டு கொண்டதாக இருக்கும். அதாவது நிறைய குருதிக்கலன்கள் வந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் கழிச்சிருக்கோம் நிறைய குருதிக்கலன் இருக்கிறதால என்ன நன்மை என்று சொல்லி. ஸோ அது தொடர்பாக தான் சொல்கிறாங்க, இதனால் சுவாச வாயுக்களினுடைய ஆழமான பரவல் படித்திறன் ஒன்று பேணப்படுகிறது. பாருங்க இதுதான் நுரையீரலானது வினைத்திறனான சுவாச மேற்பரப்பாக செயற்பட காரணமாக இருக்குது. பாருங்க இவரில் வந்துட்டு அதிகளவான வாயு பரிமாற்றத்தை மேற்கொள்றதுக்காக சிற்றறைகள் வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது சிற்றறை மற்றும் குருதிமைத்துளை குழாய்களை சூழ எளிய செதில் மேலணியால் படலிடப்பட்டிருக்கிறதால பரவலுக்கான தூரம் வந்து குறைவாக இருக்குது. அடுத்தது பரவலுக்குரிய சுவாச வாயுக்கள் கரைவதற்கு ஏதுவாக வந்துட்டு சிற்றறையினுடைய மேற்பரப்பு வந்துட்டு எப்படி இருக்குது, ஈரழிப்பானதாக வந்துட்டு இருக்குது. அதே நேரம் சிற்றறைகள் வந்துட்டு அதிகளவு குருதிக்கலன் தரவு கொண்டபடியாக வந்துட்டு வாயுக்களினுடைய ஆழமான பரவல் படுத்துறன் ஒன்று பேணப்படுது. இந்த நாலு விஷயங்களாலேயும் தான் இந்த நுரையீரலானது வினைத்திறனான ஒரு சுவாச மேற்பரப்பாக வந்துட்டு காணப்படுது. இது அடிக்கடி வந்துட்டு அமைப்பு கட்டுரை வினாவாக கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கும். அடிக்கடி அமைப்பு கட்டுரை வினாவில் வந்துட்டு கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்கும். மாணவர்களே இப்போ இந்த பகுதி தெளிவு தானே? இதில் இந்த ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டே தானே தெளிவாக இது ஒரு அமைப்பு கட்டுரை வினாவுக்கும் வரலாம். சில நேரங்களில் வந்துட்டு இவ்வாறான ஒரு பல்தேர்வு வினாவை வந்துட்டு போடலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் நுரையீரலானது வினைத்திறனான சுவாச மேற்பரப்பாக செயற்படாமைக்கான காரணம் என்று நான்கு காரணங்களை சரியான காரணத்தை போட்டுட்டு ஐந்தாவது பிழையான காரணத்தை போடலாம். அல்லது ஏபிசிடி கேள்வியாக ஒன்றுக்கும் மேற்பட காரணங்களை கேட்கலாம். ஸோ தெளிவாக என்னென்ன விஷயம்ன்றதை வந்துட்டு வடிவாக வந்து படித்து வச்சுக்கொள்ளுங்க. தெளிவுதானே மாணவர்களே? இதில் இந்த ஒரு பூர்ணமான விளக்கம் எடுத்துக்கொண்டே தானே
அடுத்த பகுதிக்கு போவோமா? அடுத்த பகுதியாக நாங்க பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு குருதிக்கும் வலிக்கும், அதுக்கு பிறகு குருதிக்கும் இழையங்களுக்கும் இடையில வாயு பரிமாற்றம் வந்துட்டு எவ்வாறு நடக்குது. அதாவது முதலாவது சிற்றறையில வச்சு குருதிக்கும் வலிக்கும் இடையில எவ்வாறு வாயு பரிமாற்றம் நடக்குது, அதன் பிற்பாடு குருதிக்கும் இழையங்களுக்கும் இடையில எவ்வாறு வாயு பரிமாற்றம் நடைபெறுதுன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, வளநூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த வாயு பரிமாற்ற செயற்பாடை வந்துட்டு பாக்குறதுக்கு முதல் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேணும் எவ்வாறு இழையங்கள்ல வாயு பரிமாற்றம் நடக்குது, எவ்வாறு சிற்றறையில வந்துட்டு வாயு பரிமாற்றம் நடக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சிற்றறையில நடக்கிற வாயு பரிமாற்றம் தொடர்பாக வந்துட்டு சொல்லி தந்திருக்கிறேன். இப்ப இன்னும் ஒருக்கா அந்த விஷயத்த வந்துட்டு பார்த்துட்டு அடுத்ததாக இளையங்கள்ல வந்துட்டு எவ்வாறு வாயு பரிமாற்றம் நடைபெறும் என்ற விஷயத்தையுமே வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு பார்ப்போம். தெளிவுதானே மாணவர்களே? பாருங்க, இந்த வாயு பரிமாற்ற செயற்பாடு வந்துட்டு எவ்வாறு நடைபெறுதுன்னு சொல்லி பார்ப்போம். பின்ன வாயு பரிமாற்ற செயற்பாடை பொறுத்த வரைக்கும் இந்த வாயு பரிமாற்ற செயற்பாடு வந்துட்டு சிற்றறைகள்லயும் நடக்குது, அதே நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இளையங்கள்லயும் நடக்குது. சிற்றறையிலையும் நடக்குது, அதே நேரம் இளையங்களையும் நடக்குது. பின்ன சிற்றறையில எவ்வாறான ஒரு வாயு பரிமாற்றம் நடக்குது, அதே நேரம் இளையங்கள்ல வந்துட்டு எவ்வாறான ஒரு வாயு பரிமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இதை நாங்க சிற்றறைன்னு சொல்லி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா இந்த சிற்றறைகளை உடன் சூழ்ந்து வந்துட்டு யாரு காணப்படுவாங்கன்னு சொல்லி சொன்னா குருதிமயத்துளை குழாய்கள் வந்துட்டு காணப்படும். ஏன்னா அதுக்குள்ள வந்துட்டு குருதி வந்துட்டு போய்கொண்டு இருக்கும், அதுக்குள்ள வந்து குருதி வந்துட்டு போய்கொண்டிருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியும் நாங்கள் என்ன வாயுவை உள்ளெடுக்கிறது, உச்சுவாச செயல்முறை கூடாக என்ன வாயுவை உள்ளெடுப்போம், ஆக்சிஜன் வாயுவை உள்ளுக்குள்ள எடுப்போம். என்ன வாயு உள்ளுக்குள்ள எடுப்போம், ஆக்சிஜன் வாயுவை வந்து உள்ளுக்குள்ள எடுப்போம். இப்படி ஆக்சிஜன் வாயுவை உள்ளுக்குள்ள எடுக்கிற நேரம் இதுக்குள்ள வந்து ஆக்சிஜன செறிவு, அதாவது சிற்றறைக்குள்ள வந்து ஆக்சிஜன செறிவு வந்து எப்படி இருக்கும், கூடுதலாக இருக்கும். நம்மளுக்கு தெரியும் இங்கே சுவாசப்பைக்கு வார குருதி வந்துட்டு எப்படியான குருதின்னு சொல்லி சொன்னா எப்படியான குருதியாக வந்து இருக்கும், ஒட்சி இறக்கப்பட்ட குருதியாக வந்துட்டு இருக்கும். இவ்வாறு ஒட்சி இறக்கப்பட்ட குருதியாக இருக்கிறபடியா இங்க ஆக்சிஜனுடைய அளவு வந்துட்டு எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். நாங்க இங்க கதைக்கக்குள்ள வந்துட்டு பகுதி அமுக்கம் சார்பாகத்தான் வந்துட்டு கதைக்கப்படுறோம். அதாவது இங்க சிற்றறைக்குள்ள காணப்படுகின்ற பகுதி அமுக்கம் ஒட்சிஜனுடைய பகுதி அமுக்கம் கூடுதலாக இருக்கும், அதே நேரம் குருதியில காணப்படுகின்ற ஆக்சிஜனுடைய பகுதி அமுக்கம் குறைவாக வந்துட்டு இருக்கும். அதால ஒரு பகுதி பாருங்க, அதால வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த அமுக்க வேறுபாட்டின் காரணமாக வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு பகுதி அமுக்க படித்திறன் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இங்கிருந்து, அதாவது சிற்றறைகள்ல இருந்து ஆக்சிஜன் ஆனது குருதிக்கு வந்துட்டு போகுது. சிற்றறைகள்ல இருந்து ஆக்சிஜன் ஆனது குருதிக்கு வந்துட்டு போகுது. அதே நேரம் யோசிங்க, குருதியை பொறுத்த வரைக்கும் குருதியில வந்துட்டு கார்பன் ஆக்சைட்டினுடைய செறிவு வந்துட்டு எப்படி இருக்கும், கூடுதலாக இருக்கும். ஏன், ஒட்சிறக்கப்பட்ட குருதி இல்லா, அதால வந்துட்டு கார்பன் ஆக்சைட்டினுடைய செறிவு வந்துட்டு கூடுதலாக இருக்கும். மறைமுகமாக சொல்ல போனோம்டா அவற்றினுடைய பகுதி அமுக்கம், கார்பன் ஆக்சைட்டினுடைய பகுதி அமுக்கம் வந்து கூடுதலாக இருக்கும். சிற்றறையை பார்த்தோம்னா கார்பன் ஆக்சைட்டினுடைய பகுதி அமுக்கம் வந்து குறைய, பின் என்ன செய்ய போதுன்னு சொல்லி சொன்னா பகுதியமுக்கம் கூடிய குருதியில இருந்து பகுதியமுக்கம் குறைந்த சிற்றறையை நோக்கி வந்துட்டு என்ன செய்ய போதுன்னு சொல்லி சொன்னா கார்பன் ஆக்சைடு வந்துட்டு பரவல் அடைய போகுது. பாருங்க, இவ்வாறு நடக்கிற இந்த செயற்பாடு இருக்குதானே, இவ்வாறு நடக்கிற செயற்பாடு தான் வந்துட்டு சிற்றறைகள்ல வந்து நடக்குது. பாருங்க, இவ்வாறு ஆக்சிஜன் வந்துட்டு குருதிக்கு வந்த உடனே அந்த ஆக்சிஜன் வந்துட்டு யாரால கைப்பற்றப்படும்னு சொல்லி சொன்னா ஹீமோக்ளோபின் மூலக்கூறால வந்துட்டு கைப்பற்றப்படும். யாரால கைப்பற்றப்படும், ஹீமோக்ளோபின் மூலக்கூறால கைப்பற்றப்படும். அந்த ஹீமோக்ளோபின் எத்தனை ஆக்சிஜனோட இணையும்னு சொல்லி சொன்னா நான்கு ஆக்சிஜன் மூலக்கூறோட இணைந்து ஒட்சி ஹீமோக்ளோபினை வந்துட்டு தோற்றுவிக்கும். அதாவது மீளக்கூடிய சேர்வையான ஒட்சி ஹீமோக்ளோபினை வந்துட்டு தோற்றுவிக்கும். நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக குருதி சுற்றோட தொகுதியில பார்த்துருக்கோம். ஒட்சி ஹீமோக்ளோபின் சொல்லி சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இதுக்கு ஒட்சி ஹீமோக்ளோபின் சொல்லி சொல்லுவோம். இந்த ஒட்சி ஹீமோக்ளோபின் தோற்றுவிப்பாங்க. இந்த ஒட்சி ஹீமோக்ளோபின் கூடாக வந்துட்டு உடல் இழையங்களுக்கு இது வந்துட்டு கடத்தப்படும். உடல் இழையங்களுக்கு வந்துட்டு இதயத்துக்கு போய் இதயத்துல இருந்து தொகுதி பெருநாடி கூடாக உடல் இழையங்களுக்கு எல்லாம் விநியோகிக்கப்படும். பாருங்க, அங்க உடல் இழையங்கள்ல வச்சு ஒரு எவ்வாறான வாயு பரிமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இது வந்துட்டு ஒரு குருதிக்கலன், அதாவது ஒரு குருதிமயத்துளை குழாய்னு வைப்போம். நம்மளுக்கு தெரியும் நாடி நாளம் குருதிமயத்துளை குழாய்னு சொல்லி பார்த்தோம்டா எந்த நிலையில வந்துட்டு பதார்த்த பரிமாற்றம் வந்து நடக்கிறது, குருதிமயத்துளை குழாய் நிலையில தான் பதார்த்த பரிமாற்றம் வந்து நடக்கிறது.
பின் என்ன நடக்க போதுன்னு சொல்லி சொன்னா, இங்கே வச்சு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, வாயு பரிமாற்றம் வந்து நடக்க போகுது. பின் இங்கே வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், இங்கே வந்துட்டு ஆக்சிஜன் சரிவு வந்துட்டு கூடுதலாக இருக்கும். ஏன் ஆக்சிஜன் சரிவு கூடுதலாக இருக்கும், அதாவது ஆக்சிஜனுடைய பகுதி எமக்கும் கூடுதலாக இருக்கும். மீன் ஏன்னு சொல்லி சொன்னால், இது வந்து ஒட்சியேற்றப்பட்ட குருதி தானே எங்களுக்கு போகிறது, அதில் ஆக்சிஜன் பகுதி எமக்கும் குறைவாக இருக்கும். அதே நேரம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், கார்பன் ஆக்சைட்டினுடைய பகுதி எமுக்கம் வந்துட்டு குறைவாக இருக்கும். ஒட்சியேற்றப்பட்ட குருதி என்னபடியா கார்பன் ஆக்சைட்டினுடைய பகுதி எமுக்கம் குறைவாக இருக்கும். நம்மளுக்கு தெரியும், இதன் மூடிய சுற்றோட தொகுதியை கொண்டாக்கள், மூடிய சுற்றோட தொகுதி என்றபடியா நேரடியாக பதார்த்த பரிமாற்றம் நடக்காது. நேரடியாக என்ன செய்யாது, பதார்த்த பரிமாற்றம் நடக்காது. பின்ன பாருங்க, நேரடியாக பதார்த்த பரிமாற்றம் நடக்காதபடியா அப்போ எப்படியான பதார்த்த பரிமாற்றம் நடக்கும், இந்த இழையங்களுக்கு இடையில காணப்படுகின்ற இந்த பாய்பொருளுக்கு சொல்ற பேர் வந்துட்டு என்னது, சிற்றிலை வழி பாய்பொருள்னு சொல்லி சொல்லுவோம். நேரடியாக குருதிக்கும் கலங்களுக்கும் இடையில வந்துட்டு பதார்த்த பரிமாற்றம் நடக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கே குருதியில் இருந்து எங்கே பதார்த்த பரிமாற்றம் நடக்கும்னு சொல்லி சொன்னால், சிற்றிலை வழிப்பாய்க்கு தான் பதார்த்த பரிமாற்றம் நடக்கும். எங்கே பதார்த்த பரிமாற்றம் நடக்கும், சிற்றிலை வழிப்பாய்க்கு. பாருங்க, சிற்றிலை வழிப்பாய்க்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அங்கே ஆக்சிஜன் பகுதியை முக்கம் குறைய, அதே நேரம் சியோற்ற பகுதியை முக்கம் வந்துட்டு கூட, ஏன் கலங்களுக்கு கிட்டவா இருக்குதானே. பாருங்க, இவ்வாறு இருக்கிறபடியாக வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இங்கே அதாவது குருதியிலிருந்து, குருதிமைத்துறை குழாயில் இருக்கிற குருதியிலிருந்து, பாருங்க குருதிமைத்துறை குழாயில் இருக்கிற குருதியிலிருந்து என்ன செய்யப்படுமாண்டா, இந்த ஆக்சிஜன் வந்துட்டு சிற்றிலை வழிப்பாய்க்கு போகும். அதே மாதிரி சிற்றிலை வழிப்பாய்பொருள் இருக்கிற கார்பன் ஆக்சைடு வந்துட்டு குருதிக்கு வந்துட்டு வரும். பாருங்க, இவ்வாறான ஒரு பதார்த்த பரிமாற்றம் தான் இழையங்களை வச்சு நடக்குது. சரிதானே, அதுக்கப்புறம் சிற்றிலை வழிப்பாய்பொருள் இருந்து கலத்துக்கு போகும், அது வேற கதை. பாருங்க, இவ்வாறு சிற்றறையிலையும் இளையங்கள்லையும் வந்துட்டு வாயு பரிமாற்றம் வந்து நடக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், சிற்றறையில் எவ்வாறான ஒரு பதார்த்த பரிமாற்றம் நடக்கும், அதே நேரம் இளையங்களில் வந்துட்டு எவ்வாறான ஒரு பதார்த்த பரிமாற்றம் நடக்கும் என்று ஒரு பூரணமான அறிவு வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்க வேணும். சரிதானே மாணவர்களே, இந்த சிற்றறையில் என்ன பதார்த்த பரிமாற்றம் நடக்குது, இளையங்களில் வந்துட்டு என்ன பதார்த்த பரிமாற்றம் நடக்குது, என்னென்ன மாதிரி என்ன விஷயம் ஒன்று விளங்கியது தானே, தெளிவு தானே. இப்போ அவைய வளநூலில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு கதைச்சிருக்கிறாங்கன்றத தொடர்ச்சியாக பார்ப்போம் மாணவர்களே. பின்ன இந்த விஷயம் தெளிவாக விளங்கிட்டு தானே, இது தொடர்பான ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டே இருந்தானே. பின்ன என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, குருதிக்கும் வலிக்கும் இடையில் மற்றும் குருதிக்கும் இளையங்களுக்கும் இடையில நடக்கிற வாயு பரிமாற்றம் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கப்புறம். அதாவது குருதிக்கும் வலிக்கும் இடையில வந்துட்டு எவ்வாறான பதார்த்த பரிமாற்றம் நடக்க போது, அதே நேரம் குருதிக்கும் இளையங்களுக்கும் இடையில எவ்வாறு பதார்த்த பரிமாற்றம் வந்து நடக்க போது என்று சொல்லிதான் பார்க்க போறோம். அதாவது பதார்த்த பரிமாற்றம் என்று சொல்லி சொன்னா, ஆக்சிஜன் கார்பன் ஆக்சைடினுடைய வாயு பரிமாற்றம் வந்துட்டு எவ்வாறு நடக்க போது என்று சொல்லிதான் பார்க்க போறோம். இந்த பகுதியை வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்த காணொலியில வந்துட்டு பார்க்க போறோம். தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில வந்துட்டு பார்க்க போறோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க மாணவர்களே. அடுத்த காணொலியில இந்த புறச்சுவாசம் அகச்சுவாசம் தொடர்பான பகுதிகளோட சந்திப்போம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன்.